ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மென்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சேனைகளின் பரன் யெகோவா பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தராகிய எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதிலே ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே எங்களோடு இந்த ஆராதனையிலே தேவன் உலாவ போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே கடந்த ஒரு மாதம் முழுவதும் எங்களை போசித்து வழிநடத்தினீரே அப்பா, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த ஆராதனை முழுவதும் தேவனிடத்தில் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறோம் அப்பா, உமை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் மகிமைப்படும்படியாக உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. தாராதனின் தொடக்கம் முதல் இறுதி வரை தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்றதான வேத பாடம், எங்களுக்காக சுமந்து கொண்டு வந்த தேவ செய்தி எல்லாவற்றிலும் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னிங்க, நீர் வெளிப்படுங்க அப்பா. மீட்பெரும் உலகமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன், அமேன். Thank you, Master. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனைக்காக ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு கடந்து வந்திருக்கிறதான அருமை பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஊழியக்கார பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாள் ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்படும் போது இந்த நாளுக்குரிய எல்லா விதமான துதியும் கனமும் மகிமையும் நாதராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒருவரே நாம் அதை சமர்ப்பித்து ஆராதனையை துவங்குவோம். இருக்கின்ற இடங்களில் இருந்து தலைகளை சாய்த்து கண்களை மூடி பரலோக பிதாவை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே, எங்களை சுமந்து வந்தீர், எங்களை ஏந்தி பாதுகாத்து எங்களை தப்புவித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அழுது கொண்ட நாட்களை ஆண்டவரே திரும்பி பார்க்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைத்து கிருபையாய் நாங்கள் ஆண்டவரே ஆனந்தத்தில் மகிழ செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று எங்கள் உள்ளங்களை தேற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, பல நிழந்து இந்த இடத்தில் வந்து இருக்கலாம். நேரனை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஓ என்னால் தாங்க முடியவில்லை, எது வரைக்கும் என்னால் தாங்க முடியுமையும் என்று சொல்லி இருக்கும் போது உம்முடைய பலனால் என்று நிறைத்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய வரங்களினால் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க ஜொலித்திட என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனையை நடத்துவது நாங்கள் அல்ல, எங்கள் நல்ல போதகரே, அற்புதத்தின் தெய்வமே, இந்த இடத்தில் ஆண்டவரே அசைவாடும் தெய்வமாக இந்த இடத்தில் கடந்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு கடமையின் ஆராதனை நாங்கள் செய்யாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களை பிடிக்கின்ற ஒரு நாளாக நம்பிக்கையில் விசுவாசியே, நீ ஏன் பதறுகிறாய், நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லும் ஆண்டவரே எல்லா தைரியத்தையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிர்மாத்திரம், நிர்மாத்திரம், நிர்மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு பெயர் பிரஸ்தாபம் அல்ல, என் தேவன் ஆண்டவரை பிரஸ்தாபப்படத்தக்கதாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.
எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்திய வாங்கப்பா, இந்த இடத்தில் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, இந்த இடம் அசைய எங்கள் உள்ளத்தை நீ நிரப்பி ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இறங்கி நீர் செயல்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு அவரை பார்த்து எந்த முகத்தோடு நாம் கேட்கிறோமோ, எந்த நோக்கத்தோடு கேட்கிறோமோ அதை இன்று அவர் நிரப்பி அவருடைய வரங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடுவோமா? ஓ ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தோய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தோய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே தோய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தோய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தா, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திட ஆமென், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அவர் தூய்மையின் தெய்வமாக, அவர் பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்தராகிய அவரை நாம் தரிசிக்கும் போது நாமும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார். அசைவாடும் ஆவியாக இந்த இடத்தில் நிரப்பத்தக்கதாக நம்முடைய உள்ளத்தில் அவரை ஆராதிப்போ. ஹல்லேலூயா. ஆலங்கரியும் வரங்களே நாளேளும் விஜோலித்திடாமேன், அலங்கரியும் அவர் தருகிறதான வரங்களினால் நம்மை
நிறைத்தருள நாம் உலகத்திற்கு ஜொலிக்கின்ற பிள்ளையாக அவர் விரும்புகிறார். பரிசுத்தப்பட பரிசுத்தப்பட என் தேவன் உதவி செய்வார். இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எஸ் மாஸ்டர், ஹல்லேலூயா. தேடுமே கனிகளையும் நிறைவாக எப்பொழுதே ஆசைவாடும் ஆவியே தூய்மையின் தூய்மையின் ஆவியே எங்கள் மத்தியில் இறங்கி வாருங்கப்பா. வல்லமையின் ஆவியே எங்கள் மத்தியில் இறங்கி வாருங்கப்பா. பலத்தின் ஆவியே எங்கள் மத்தியில் இறங்கி வாருப்பா. இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய ஆண்டவரே வல்லமை அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த இடம் அசையத்தக்கதாக, இந்த இடம் ஆண்டவரே பரிசுத்தத்தினால் நிரப்பத்தக்கதாக. ஆவியின் கனிகளை உள்ளே நீர் தாருமப்பா. கனியற்ற ஜீவிதம் உண்டா? கனி கொடுக்கும் ஜீவிதத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹோம் மாஸ்டர், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே வல்லமையினால் ஆராதனை நிரப்ப போகிறதற்காக அசைவாடும் தெய்வமே எங்கள் தகப்பனே, இந்த இடத்தில் நீர் அசைவாடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ மாஸ்டர், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சங்கீதக்காரன் தாவீது பாடினது போல அவரை நான் துதிக்கும்படியாக ஆயத்தப்படும் போது உங்களுக்கு முன்னே இருக்கிற வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் கண்களுக்கு முன்னே உலக பிரகாரமான வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிங்க. ஒரு வழி அடைக்கப்பட்டால் இன்னொரு வழியை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக திறந்து தருகிறவர் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று உங்களுக்கு முன்னே செல்கிறவராக. அருமையான சகோதரி, அருமையான சகோதரா, நீ எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நீ ஒடுங்கி போவதில்லை. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நீ ஒடுங்கி போவதில்லை. இந்த உலக மனிதர்கள் உன்னை ஒடுக்குவார்கள், இந்த உலக மனிதர்கள் உன்னை விலக்குவார்கள். என் தேவன் என்று சொல்லுகிறார், உன்னை அர்ப்பணி, நீ என்னுடைய மார்போடு அணைந்து கொள், உன்னை நான் எப்போதும் கைவிடுவதில்லை என்று சொல்லும் இயேசு கிறிஸ்து இன்று நம்மத்தில் அசைவடகராக இருக்கிறார். கடந்து வந்த பாதையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அருமையான பிள்ளைகளே, கண்மணி போல உங்களை காத்து அவர் கோழி தன் செட்டையின் மரவில் வைத்து பாதுகாத்தது போல நம்மை காத்தார் அல்லவா? உள்ளத்தான் ஆழத்திலிருந்து எப்படி பாடுவேன் நான், என் இயேசு என் பக்கத்தில் இருக்கையில் ஆயுள் முழுதுவதும் என் கர்த்தருக்காய் நான் ஆத்துப ஆதாயம் செய்வேன், நான் ஒரு ஊழியக்காரியாக மாறுவேன், நான் ஊழியக்காரனாக மாறுவேன் என்று சொல்ல விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்தும ஆதாயம் செய்வே. ஒரு வழி அடையும் போது பொது வழி திறந்ததேவா, ஒரு வழி அடையும் போது பொது வழி திறந்ததேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில், அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா
ஆத்துமாதாயம் செய்வேன் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை அப்பனே மார்பினை சாய்ந்தென்றுமே அப்பனே மார்பினை சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன் எப்போதும் பாடிடுவேன் எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன் கடந்து வந்த பாதையே கண்மணி போல் காத்திட்டே காத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே கல்லும் முள்ளுமாக இருந்தது அநேக தடைகள் இருந்தது கவலை கண்ணீர் இருந்தது அதன் மத்தியில் எங்கள் தேவன் எங்களை காத்து கண்மணி போல் பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வராக இருந்ததற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா ஆமென் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பாடுவேனா எப்படி பாடுவேன் ராஜா என் நாவு இருக்கும் நாள் வரை உம்மை துதிக்கும்படியாக உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக உம்மை ஆராதிக்க ஒரு மனிதனாக ஒரு ஆண்டவரே குழந்தையாக என்னை மாற்றி விடுங்க ராஜா ஹல்லேலூயா முழுவதும் ஆத்துமாதாயம் செய்வே ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரை ஆராதிக்கும் நாம் அவரை அறிந்த நாம் அறியாத பிள்ளைகளுக்கு அவரை கொடுக்க என் தேவன் என்று உங்களை உறுத்துகிறார் உங்களை வலியுறுத்துகிறார் ஒன்றும் கேட்கவில்லை என்னுடைய அன்பை நீ ருசித்தாய் அல்லவா நான் உன்னை ஆசீர்வதித்தேன் அல்லவா அருமையான மகனே மகளே நான் உன்னை பாதுகாத்தேன் அல்லவா பாதுகாப்பில்லாத மக்களுக்காக நீ கவலை கொள்கிறாயா நான் அன்பானவர் நான் அற்புதத்தின் தேவன் என்பதை மற்றுள்ள மக்களுக்கு சுவிசேஷமாக சொல் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அடுத்த பாடலாக ஆண்டவரே உம்முடைய எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே நான் அழிந்து போகும் ஒரு மனிதனாக அல்ல தெய்வ மைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே நிறைத்தருளும் இன்று உம்முடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம் தகப்பனே அந்த வார்த்தை கற்பாறையில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளாக அல்ல இந்த வார்த்தை எங்களில் குடிகொள்ளத்தக்கதாக அது வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் என்னை நிறைத்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இதோ நான் ஒரு மனதோடு கூடி வந்திருக்கிறேன் இந்த இடத்தில் கூடினதற்கு ஒரு நோக்கத்தை இன்று தேவன் எங்களுக்கு காண்பிக்கும்படியாக வாஞ்சியோடு இந்த பாடலை பாடுவோம் அருமையானவர்களே ஹல்லேலூயா ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா என்று சொல்லி நாம் பாடுவோம் தேங்க்யூ மாஸ்டர் ஹல்லேலூயா 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி என்ற பாடலை நாம் மனதார பாடுவோம் அருமையானவர்களே உட்டப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்மை தேவா முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே உட்டப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே
என்னை அபிஷேகமே எந்தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் இழந்தோடும் நிச்சலாழல் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீந்திடும் உண்டப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே தேவமைந்த நேசுவை விசுவாசித்தோ போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே தேவமைந்த நேசுவை விசுவாசித்தோ போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே என்னை அபிஷேகமே எந்தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாகள் மூழ்கியே நேசர் அன்பின் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீந்திடும் உற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவாமேன் முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்தடுமே ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவ புத்திரரன முத்திரை போடும் ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவ புத்திரரன முத்திரை போடும் என்னை அபிஷேகமே எந்தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாக மூழ்கே நேசர் அன்பின் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த வாழ்வில் தீத்திடும் உற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்ன தேவா மாறியாக அன்று பொழிந்திட்ட பின்மாரியாக என்று பொழிந்தருமே ஹாலலூயா அவருடைய அபிஷேகத்தினால் நாம் இன்று நிறைந்து அவரை ஆராதிக்க போகிறோம் அருமையானவர்களே அவர் பரிசுத்தாய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் அவரை ஆராதிக்கத்தக்கதாக அவருடைய அபிஷேக தைலம் நம்மை நிறைத்தரல நாம் வேண்டின பிரகாரம் அவர் நம்மை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக கடைசி பாடலாக விசுவாசிகளாய் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசியே நீ ஏன் பதறுகிறாய் இன்று உங்களுக்கு நான் அல்ல என்னுடைய சுயமான வார்த்தைகள் அல்ல என் தேவன் உங்களை பார்த்து நேரடியாக சொல்லுகிறார் விசுவாசியே மகளே மகனே நீ ஏன் பதறுகிறாய் நீ ஏன் கலங்குகிறாய் நீ நீதிமான்களாய் நீ இருப்பதினால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் என்னை நீங்க நடத்துங்கப்பா உம்முடைய கிருபையினால் என்னை வளர்த்திடுங்க உம்முடைய வரங்களை நான் நாடுகின்ற ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக ஒரு குழந்தையாக காணப்படும் போது உம்முடைய அபிஷேக தைலத்தினால் எங்களை நீ நிறைத்தரள வேண்டும் என்று ஜபிக்கிறோராச்சா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறிந்த ஜனங்கள் ஆண்டவரே ஒரு சாதாரணப்பட்ட ஜனங்களாக அல்ல உம்முடைய வரங்களினால் நிரப்பப்பட்ட மனிதர்களாக உலக ஆண்டவரே பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் வெளிவரத்தக்கதாக விசுவாசியே நீ கலங்காதே என்று சொல்லும் வார்த்தைகள் இன்று எங்களுக்கு நீர் தந்தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆச்சா பாடுவோமா கர்த்தரின் கை உங்களுக்கு நன்மை செய்யத்தக்கதாக அவருடைய கை ஒரு நாளும்
குறுகி போனதில்லை அருமையானவர்களே. அவர் வாக்கு மாறாத தேவன். இந்த வருஷத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனங்களை தந்தாரா? உண்மை என்று விசுவாசிக்கிறீர்களா? வேதத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை உண்மையும் சத்தியமாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக, அதை அனுபவிக்கத்தக்கதாக, அதை ஆர்ப்பரிக்கத்தக்கதாக, அதை புசிக்கத்தக்கதாக, அதை உணவாக நீங்கள் உட்கொள்ளத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவானவர் இன்று உங்கள் மத்தியில் அசைவாடும் தெய்வமாக உலாவருகிறதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். பாடுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரின் கை குறுகவில்லை. தகப்பனே, நான் விசுவாசிக்கிறேன், இதுவரை உம்முடைய கை எனக்கு நேராக நன்மைகள் செய்யத்தக்கதாக நீண்டு கொண்டதற்காக, என்னை ஆசீர்வதித்ததற்காக, என்னை புடமிட்டதற்காக, என்னை விசாரித்ததற்காக, என்னை போஷித்ததற்காக நன்றி சொல்லி, இதோ இன்னும் என்னுடைய வாழ்க்கையை நன்மை செய்யத்தக்கதாக உம்முடைய கை குறுகி போகவில்லை என்று விசுவாசிக்கிறேன் அப்பனே என்று சொல்லும் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அருமையானவர்களே, கர்த்தரின் கை குறுகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே, சுதனருள் முறிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே, சுதனருள் புரிந்தனரே. என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த பாடலை யாவரும் எழுந்து அவரை ஆராதித்து பாடுவோமா? அவர் நம்முடைய சமூகத்தில் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய கைகள் நமக்கு முன்னே குறுகி போகவில்லை என்பதை நாம் பாடி ஆராதிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, கரங்களை தட்டி பாடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமா இன்று என்று பிழைப்பா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா தேதிமா என்று என்று பிழைப்பா. விசுவாசத்தா தேதிமா என்று என்று பிழைப்பா. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவா, கிருபையிலே வளர்ந்திடுவோ, வரங்களை நாடிடுவோ, கிருபையிலே வளர்ந்திடுவோ, வரங்களை நாடிடுவோ. விசுவாசியேனே, விசுவாசம் வல்லமை நம்பிக்கையோடு பாடுவோம். கலங்காதே, ஏன் பதறுகிறாய், ஏன் கலங்குகிறாய்? நீ கலங்காதே, விசுவாசத்தா தேதிமா. நஞ்சமே நீ அஞ்சிடாதே என்று சொல்லும் அவர் தேவன் நம்மத்தில் இருக்கிறார். தஞ்சம் இயேசு உன் அரணே என்று சொல்கிறார். என்று பிழைப்பா, நஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு வண்ணரே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக்குவா. ஆமென். விசுவாசிக்கிறவர்களை, அவர் மேலே பற்றுதலாய் இருக்கிறவர்களை அவர் தம்முடன் சேர்த்துக் கொள்வார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஏன் கலங்குகிறாய், பதறாதே, அவரை ஆராதிக்கும் போது பதறாதே. உன்னுடைய உள்ளத்தில் கலக்கமா பதற்கமா தேவையில்லை, என் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தா. விசுவாசத்தோடு ஒரு முறை கூட பாடுவோம். ஓ ஹல்லேலூயா. விசுவாசத்தா
விசுவாசியேனி பதராதே விசுவாசியேனி கலங்காதே விசுவாசியேனி பதராதே விசுவாசியேனி கலங்காதே விசுவாசத்தா ஓ ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே எங்கள் பதத்தட்டை மாத்தினீரே எங்களுக்குள் விசுவாசத்தை தந்தீரே கலங்காதே என்று சொன்னதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா ஆராதனை நாயகனே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிறோம் இன்று எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான கலக்கங்களை என் தேவன் அகற்றுகிறதற்காக நம்பிக்கை தேவமே இஸ்ரவேலின் தேவமே உம்மை துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே நீர் ஆண்டவரே அற்புதங்களை அடையாளங்களை எங்கள் ஜனங்கள் மத்தியிலே இந்த தேசத்தின் மத்தியிலே நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஏன் பதற வேண்டும் ராஜா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் உணவாக நீர் உயிராக இருக்கிறதற்காக உம்மை விசுவாசிக்கிறோம் ராஜா நன்றியோடுமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் 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 மகிமை எல்லா விதமான மகிமை அவர் ஒருவருக்கே செலுத்து வருவார் அவர்களே ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெற்ற ஒரு மனிதனாக அவிழ்க்கப்பட்ட ஒரு மனிதனாக பாவத்தில் ரட்சிப்பை பெற்ற மனிதனாக உம்முடைய வரங்களால் நிறைக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவரே ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துகிறதற்காக இதோ நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா யாக்கோபு தேவமே இஸ்ரவேலின் தேவமே யோசேப்பு தேவமே தானியேலு தேவமே உம்மை துதிக்கிறோம் 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 வல்லமை ஆராதிங்க ஜெபிங்க ஜெபிங்க ஆண்டவரே உம்முடைய வரங்களினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக உம்முடைய வரப்பினால் நிரப்பப்பட்ட மனிதனாக ஒரு சாதாரண ஜீவிதம் ஜீவிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல இதோ உலகத்தில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசிங்க 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 அருமையானவர்களே ஓ ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ராஜா Thank you, Master. Thank you, Master. Magimai. Viswasata nidima endu en pilaipa. Thank you, Master. நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா ஆராதனையில் நீ மகிமைப்பட்டதற்காக அப்பனே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ